வணக்கம் சகாக்கலை நான் ஷியாம்லா வெல்கம் டு பேஷன் க்ளோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம் என்னென்னா ஐஸ் என்னென்னலாம் ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்படின்றது நமக்கு வந்து காமனான ஆக்ஷன்ஸ் தான் தெரியும் இல்லையா லைக் கண் துறக்கிறது மூடுறது எதையாவது பார்க்குறது அந்த மாதிரி இதை தவிர இன்னும் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுலேருந்து உங்களுக்கு ஐ ரிலேட்டடான நிறைய வெக்கேபுலரி நீங்கள் கற்றுக்கலாம் வீடியோட எண்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரும் நான் சொல்கிறேன் அதையும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளிங்க் அப்படின்னா கண் சிமிட்டுறது நம்ம கண்ணை சிமிட்டுவோம் இல்லையா அதை தான் ப்ளிங்க் அப்படின்னு சொல்லுவோம் கிளேர் அப்படின்னா ஏதோ ஒரு ஒன்று பட்டு நம்ம கண்ணை கூசம் இல்லையா அதை தான் வந்துட்டு கிளேர் அப்படின்னு சொல்கிறோம் கண் கூச்சம் சி அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறது அதாவது கவனமாக பார்க்கறது லுக் அப்படின்னா ஏதோ ஒரு டைரக்ஷனை நோக்கி நம்ம வந்து பார்வை இருக்கும் அதுதான் வந்து லுக் வாட்ச் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா அதை தான் வாட்ச்னு சொல்லுவோம் பாப் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ஷாக் ஆகிறோம் இல்லை சர்ப்ரைஸ் ஆகிறோம்னா நம்ம கண் வந்து பிதுங்கும் அப்படி இல்லையா பிதுங்கி பார்க்குற மாதிரி அதான் பாப் ஷர்ட் அப்படின்னா நம்ம கண்ணை சடனாக மூடுறது அதுதான் ஷர்ட் க்ளோஸ் அப்படின்னா சாதாரணமாக மூடுறது அதுதான் க்ளோஸ் வைடு அப்படின்னா நம்ம வந்து சர்ப்ரைஸ் ஆகிறோம் இல்லை ஷாக் ஆகிறோம்னா நம்ம க கண்ணை வந்து பெருசு பண்ணி பார்க்குறது அதுதான் வைடு ஸ்டேர் அப்படின்னா ஒரே விஷயத்த ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கிறது அதுதான் வந்து ஸ்டேர் விங்க் அப்படின்னா கண்ணடிக்கிறது பீக் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த மறைஞ்சிருந்தது பார்க்குறது இல்லை எட்டி பார்க்குறது அதை தான் வந்து பீக் அப்படின்னு சொல்லுவோம் அப்சர்வ் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை ஆழ்ந்து பார்க்குறது அதை வந்து நம்ம பிரெயினுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறது அதான் அப்சர்வ் ரோல் அப்படின்னா நம்ம கண்ணை வந்து சுழற்றுறது அதான் ரோல் க்ரை அழறது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை கிளியரா பார்க்குறதுக்காக நம்ம கண்ணை லேசாக மூடுவோம் இல்லையா சின்னது பண்ணி பார்ப்போம் இல்லையா அதான் ஸ்கூண்ட் ஃபோக்கஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கிறது அதுதான் வந்து ஸ்பாட் அப்படின்னா ஏதோ ஒரு பிளேஸ் இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அதை மட்டும் அதான் ஸ்பாட் கிளான்ஸ் அப்படின்னா அப்படி அந்த செகண்ட்ல அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே நகர்ந்துருவோம் அதை வந்து கவனமாலாம் பார்க்க மாட்டோம் அதான் கிளான்ஸு கிளிம்ஸும் அதே தான் டக்குன்னு பார்த்துடுறது அவ்வளோதான் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸை வந்து உங்கள் கண்ணில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க இல்லையா அதாவது நம்மளோட உணர்ச்சி வந்து நம்ம கண்ணில் காமிக்கிறது தான் எக்ஸ்பிரஸ் ஓப்பன்னா கண்ணை துறக்கிறது கான்ட்ராக்ட் அப்படின்னா கண்ணை சுருக்கிறது பிளர் அப்படின்னா ஒரு விஷயத்தை கிளியராக பார்க்காம இருக்கிறது இது வந்து ஃபோக்கஸோட ஆப்போசிட் தான் ஸ்குவீஸ் அப்படின்னா கண்ணை இறுக மூடுவோம் இல்லையா அதை தான் வந்து ஸ்குவீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்க்ரூவப் அப்படின்னா நம்ம கண்ணில் வெளிச்சம் டக்குன்னு பட்டாலோ இல்லை ஏதோ ஒன்று பட்டாலோ டக்குன்னு கண்ணை மூடுவோம் இல்லையா தான் ஸ்க்ரூவப் சுருள் அப்படின்னா கண்ணை வேகமாக சொல்லட்டுறது வாண்டர் அப்படின்னா கண்ணை அங்கேயும் இங்கேயும் அலைப்பாய விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வாண்டர் இப்போ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் பார்க்குறதுக்கான டைம் வந்துடுச்சு நம்ம நைட்டு தூங்கி காலைல எழுந்திரிச்சு பார்த்தோன்னா நம்ம கண்ணில் வந்துட்டு அழுக்கு சேர்ந்துருக்கோம் இல்லையா ஓரத்தில் அதோட நேம் என்னன்னு உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியுமா அதை தான் நம்ம ஐ பூகர் அப்படின்னு சொல்லுவோம் தட்ஸ் அல் அபவுட் த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபேஷன் குளோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்